இலங்கை தேசம் முதல் வாழ்கின்ற தமிழர்கள் கடந்து வந்த கருப்பு நாட்கள் அதிகமானவை. அந்த நாட்கள் கொடுத்த வலிகள் இன்றும் ஒவ்வொரு மனித மனங்களுக்குள்ளும் துடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்றோடு எல்லாமே முடிந்து விட்டது என்று எண்ணிய மனங்களும் வேதனைகளோடு வாழ்க்கையை வாழ பழகிக் கொண்ட மனிதர்களும் வாழ்ந்து வரும் பூமி இது. காலிழந்து, கையிழந்து, கண்ணிழந்து, தலையிழந்து, ஏன் உறவிழந்து, இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்று வெற்றிடமாய் நகர்ந்த நாட்களில்தான் தன் இரு கால்களையும் இழந்து நம்பிக்கையை இழக்காமல் என்றும் வனவைராக்கியத்தோடு வீச்சுவலை வீசி குடும்பத்தை காக்கும் வெற்றியாளர்களில் இவரும் ஒருவர். ஆம், இவர்தான் சூசைமுத்து. இந்த பேர் சூசைமுத்து. நான் வட்டவால வாசிக்கிறேன். நான் பிறந்த சிலாவத்தை கொடுப்புக்கலாம். இப்போ திருமணம் முடிஞ்சு வட்டவால இருக்கிறான். என்னென்னு சொன்னால், நான் வந்து முதல் ஆரம்பத்திலே கடத்தொழிலாக செஞ்சுட்டு வந்தாங்க. கடத்தொழில் எங்களோட அப்பேரும் வந்து கடத்தொழில்தான். எங்களோட மாமா சொந்த போடு முதல் அந்த குத்தடி மேலே கொண்டு வச்சேன். அதில் வச்சு எங்கள் மாமா தொழிச்சு, எங்களோட அப்பர் தொழிச்சு, அப்போ ஆறு வசிஞ்சு அப்படியே செய்து வந்தாங்க. வந்து நான் அதில் செய்து வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவில் இருந்து எங்கள் ஏழு சகோதரம் நாங்களாம் இருந்துட்டு அப்படியே வந்து இப்போ ஆலையால் அங்கே அங்கே திருமணம் முடிச்சு இப்போ நான் வட்டு வேலை முடிச்சுக்கிறேன். இங்கே இருந்து இதிலேருந்து கடத்தொழிலாம் போய் வர்றது. கடத்தொழில் போக பயல் வேலை செய்வேன். தோட்டக்கள் அண்ட் எல்லாம் செய்யும் வாகனம் ஓடுறது எல்லாம் செய்து வரேன். இப்போ அதுக்கு பிறகு இந்த எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது. இந்த யுத்த காலப்பகுதிக்கு பிள்ளைங்க பிள்ளைகள் ரெண்டு இருக்குது. அதுக்கு பிறகு பிள்ளைகள் இல்லை. அந்த காலப்பகுதிக்கு பிறகும் இதுக்கு என்ன செல்ல காயப்பட்டு கொஞ்சம் மூன்றாங்கால காயப்பட்டினான். சிலாவத்தையில் இந்த கால் காயப்பட்டு முழங்கால் கிலோ ஒரு துண்டு இல்லாமல் போட்டுது. அப்படியே கப்பலில் இதில் ஏற்றினோம். இப்போ என்ன வானத்தில் ஏற்றி கொண்டு போய் பொன்னம் புதுக்குடி ஹாஸ்பிட்டலில் போட செல்புல தங்கிட்டது. இப்போ செல்புல தங்கினோடனே இந்த அப்படியே பொன்னம்பலம் கொண்டு போய் பொன்னம்பலத்தில் வச்சு இப்போ இந்த 19 கிவிர் அடித்தது. கிவிர் அடித்த அப்புறம் தான் இந்த காலம் சிதாரி இந்த கை வந்து ஃபுல்லாக அப்படி முறிஞ்சு போச்சு. முறிஞ்சு கையெல்லாம் ஃபுல்லாக காயம், இந்த கையில் காயம், இந்த கையில் நீளமே விழந்தா கட்டையாக போச்சு கை. இப்போ இதோடையும் நான் அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் இந்த முதல் மாத்தலாம் கொண்டு கப்பலில் ஏற்றி திருவண்ணாமலை கொண்டு அதில் இப்போ இந்த பவுனியாக வந்து இப்போ இந்த பவுனியாக வந்து திருவா குழம்புக்கு ஏற்றிட்டான். அப்படி ஏற்றி அங்கே இருந்து இப்போ ஒரு வருஷமாக போச்சு. அவங்க வந்து வந்து திருவண்ணாமலைக்கு வந்து இந்த பிஞ்ச போய்கிட்டே வந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் பிடிய கஷ்டப்பட்டேன். இந்த கால் இருக்கக்குள்ளே நான் எப்படி எப்படி இதுன்றதுனோ அப்படி இல்லப்பாடு இல்லாமல் கொஞ்சம் நாள் சுற்றியாக கஷ்டப்பட்டு போனால் என்னை வந்து யாருமே ஒரு சின்ன ஒரு கணக்கு கூட போட்டெடுக்கல. அவ்வளோத்தில் துன்பத்தில் இருந்தேன். திருவண்ணாமலையில் இருந்து இந்த மூணு சில சைக்கிள் இருந்தால் அதில் அடிக்க ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளில் திருவண்ணாமலையிலேருந்து எங்களை மச்சான் நானும் அப்போ இதால் வேறு தென்னோடி கால வரையிலாது அது இப்போ அங்கே பவுனியாக வந்து அவன் பெறுவோம். அதில் வந்தால் அந்த சைக்கிளில் அங்கே இருந்து இந்த மூணு சைக்கிளில் அப்போ அவர் முன்னூறு ரெண்டு சைக்கிள் ஓடிந்து நான் ரெண்டு சைக்கிளில் பின்னால் ஓடிந்து அப்படியே ஓடி வந்து பவுனியாக வந்து அப்படியே வந்து மாங்குளம் வந்து மாங்குளத்தால் வர அதில் போயிட்டு சாப்பாடு இருந்தாங்க. அதே மாதிரி மழை பெய்யுது அப்படியே வந்து இங்கே வந்தேன். வந்து 12 நான் இங்கே வீட்டை வரேன். வந்த பிறகு அண்டையில் இருந்து அடுத்த நாள் இங்கே எங்களை சிறியண்ணு சொல்லி ஒரு ஆளுக்கு கடைக்கார சிறியண்ணன் அடுத்த நாள் கடற்கரையை கடைக்கு போனேன். போனால் அந்த பாதை சுற்றி கவலைப்பட்டு என்னை பார்த்து, டேய் நீ முதல்ல போக்கு ஏன்னா கன்னியாகோயில் கும்பிட்டு போனால் அதோட திருப்பி இந்த இப்படி வந்து நிற்கிறாய் என்ன பெரிய கவலைப்படும். அந்த டைமில் கடையில் வச்சிருந்தது வச்சிருந்து மிஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து என்ன அந்த கண்ணும் காணா ஏன்னா ரெண்டு காலம் இல்லை கதை கேட்டால் இது கொடுக்கணுமன்ற சிந்தனை வந்துட்டு அவங்க வந்த சிந்தனை நான் மீன் பார்த்து 2-3 குடி சிறியன்னு சொன்னார். நீ இதில் கடையில் நின்றுட்டா கொஞ்சம் நான் சும்மா வியாபாரத்தை பேரண்டு இப்போ இந்த அந்த சேர்ந்து அந்த கடையில் நான் தான் நின்று பார்த்தேன். அந்த ஆள் அங்கே இங்கே வெளியில் வேலையில் போயிடும், டக்கர் கொண்டு உழவுக்கு போயிடும், வீட்டுக்காரரு இங்கே சிரமமான வேலையை செய்த இந்த என்ன இந்த வேலையை செய்தவங்க இந்த நிறுவனத்தால் வந்து இந்த ரோட்டில் கொண்டு வேலை செய்தவங்க பாதுகாப்பாக போயிடுறது. நான் தான் கடை பார்க்குறேன் எந்த கடை மாதிரி அப்படி இருந்து இருந்து வந்து பேருந்து திருப்பி அந்த அவளை சேர்ந்து நான் ட்ரால் எடுத்தேன். பாலத்திலேருந்து ட்ரால் எடுத்து போட்டுருக்கோ பேருந்துவாக அதுக்கும் வேட்டி போட்டியாக வந்துட்டான். சரி என்ன ரெண்டு கூட பார்த்து அந்த சொறி வேலை வச்சுருந்தா இந்த தூங்குது வேலை இதில் அந்த வேலை செய்து நான் பூரா பாலத்தில் போயிருந்து சொறி வீச்சு வச்சுருக்கோம். அதில் பொடிகள் வந்து கொஞ்சம் நெருக்கமாகிட்டான் என்னோட. அப்போ அதுக்கப்புறம் அந்த உழைக்கிறகன்னு வெளிக்கிட்ட புறாவு ஒன்றொண்டொண்டாக வந்து இந்த விலை விலை போனதெல்லாம் இப்போ திருப்பி ஒன்றொண்டாக வந்து திருப்பி இந்த உறவாயிட்டான். எப்படியோ அவன் தன்னை சொந்த காலில் உழைக்கிறான். ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் இழப்புகளை சந்தித்தவர்கள்தான். பணம் இல்லாதவனை உறவுகள் ஒதுக்கி விடுவது போல கால்களை இழந்த இவனையும் இந்த சமூகம் ஓரம் கட்டித்தான் வைத்தது. அந்த வலிகள் தானே மிக கொடுமையானது. பார்ப்பவர்கள் தான் கால் இல்லை என்று சொல்கிறார்களே தவிர அவனது மனம் சொல்கிறது
எனக்கு இன்னும் கால்கள் இருக்கின்றது என்று அந்த நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுசிமுத்து. ஆனால் அதில் ஒன்றை நான் ஜோதிச்சு பார்த்தேன்னு சொன்னால், எனக்கு ரெண்டு கால் இல்லைன்றது இப்போ பார்க்குறாங்க, எல்லாருக்குமே தெரியுது ரெண்டு கால் இல்லைண்டு. என் கண்ணுக்கே தெரியுது ரெண்டு கால் இல்லைண்டு. ஆனால் என் மனசு சொல்லுது, உனக்கு கால் இல்லைன்ற சிந்தனை உனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு கால் இருக்குது, உன்னால் சாதிக்கலும், நீ உன் குடும்பத்தை காப்பாற்றுற டேலண்ட்டு உனக்கு இருக்குது, அதால் செய்யலாம், இதை மட்டும் நீ இழந்துடாதுன்னு சொல்லி என் மனசு சொல்லிட்டு. தனியொருவனாக ஏன் இவ்வளவு போராட்டம்? இவன் உழைப்பை நம்பியிருக்கும் மூன்று உயிர்களுக்காய் இவன் தன்னை தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது. முதல்ல இந்த கால் இருக்கக்குள்ளே வாரங்களும் தெரிஞ்சினா தானே. இப்போ வந்து என்னடா, இந்த காலெலாம் போனப்புறம் இந்த மூன்று சில்லி சைக்கிள்லாம் தெரியுறேன் நான். முதல்ல வந்து செய்யக்குள்ளே அந்த சைக்கிளில் இருந்து கொண்டே நான் சேர்ந்து மௌனியாக கூட விளையாட போட்டுக்கிட்டு சைக்கிளில் போயிருக்கிறேன். மூன்று சைக்கிளில் அப்படியெல்லாம் தெரிஞ்சு வந்து புறவு நான் என்ன செஞ்சால் ரால் வீச வலிக்கிட்டேன். ராலு சேவை கிட்டே கடல் தொழில் போனான், தூண்டலுக்கு போடுறான் போர்டில், இன்னொரு ஆளுடைய போர்டில் பங்கு போடுறான், நான் தான் இன்ஜின் ஓடுறது போகிறது, தூண்டல் அடிக்கிறது. இப்போ திருப்பி வந்து இங்கே இரவில் வீசுவேன், வீசி போட்டு விடியப்புறம் வண்டி திருப்பி ராலு வீச கடலுக்கு போவேன். அப்படிலாம் தெரிஞ்சிருச்சு. பேருந்து 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 நான் அப்புறம் இந்த ஒரு டாக்டர் அளவோட காய்ச்சி ஒரு ஆட்டோ வந்து எடுத்தினேன். ஆட்டோ எடுத்து அந்த ஆட்டோ வந்து ஓடி திரிஞ்சு, அப்புறம் அது வந்து அச்சிலம் போட்டுட்டு ஆட்டோ 3 வருஷம் 4 வருஷம் வச்சு 5 6 வருஷம் வச்சு ஆட்டோ வச்சுருந்தா ஆட்டோ அச்சிலம் போட்டு கொடுத்துட்டேன். ஆட்டோ என்றால் அது அந்த ஃபுல்லாக சிதான் ஜோதி மாங்குளத்து போய் வரைக்கல சிதான் ஜோதி இப்போ கொடுத்துட்டேன். அதுக்கு புறாதும் பேருந்து திருப்பி வந்து இந்த மூணு சைக்கிள் தெரிஞ்சினேன். தெரிஞ்சிட்டு பேருந்து திருப்பி இப்போ வந்து அதுக்கு புறாவு பார்த்து நான் இன்னொரு வாகனம் எடுத்து ஆகணும்னு சொல்லி போட்டு இந்த மூணு சைக்கிள் மோடி ஏக்கர் எடுத்தேன். மோடி ஏக்கர் எடுத்து அதில் வச்சு தொலைச்சி வந்து கிரணிப்பேன். இதுவும் இந்த மோடி ஏக்கர் எடுத்ததும் வந்து எப்படின்னு சொன்னால், ரால் வீசி போட்டு ஒரு நாள் வீச்சு ரால் வீச்சு எனக்கு 62 ஒரு நாள் வீசி வீசினான் வீசினால இப்போ இந்த சைக்கிள் வந்து இப்போ இன்ஜின் வந்து போகிறவர்கள் கிடந்தது, இப்போ சைக்கிள் போகிறவர்கள் கிடந்தது. அப்போ அதுதான் எடுத்துனேன் சைக்கிள். நான் எடுத்து அப்புறம் திருப்பி இன்ஜினை வந்து சோத்தி அம்மன் அந்தாட்ட வேண்டி அதை வச்சு ஓடி, அப்புறம் அப்படி என்ன ஓடியில் ஒரு இன்ஜின் அதை கூட செய்து அது பிரிச்சா போச்சுன்னு போயிட்டாச்சு. அது இதை ஓடி இப்போ இந்த சைக்கிளில் இப்போ ஓடி தெரிகிறேன். ஏண்டா இது வந்து என்ன முன்னேற்றம் சொல்லுவேன். நான் வந்து நான் இன்னும் வர வர முன்னேறணும், என் குடும்பத்தை பார்க்கணும், ஒரு புடி மண் தூக்குற பலவினில் இருக்கும் வரைக்கும் என் குடும்பத்தை நான் பார்க்கணுன்ற வைராக்கியம் தான் நான் இப்படி வாழ்கிறார். ஆனால் இதை விட இன்னும் மேல்மிஞ்சா வேறு எதுவும் தொழில் முயற்சியாக எடுக்கணுன்றா என் நோக்கமாக இருக்க தவிர, இதோட கீழே போகக்கூடாதுன்றது நான் எடுத்துக்கொண்ட முடிவு. ஆனால் இதே போல் இன்னும் இந்த என்ன போல் திறமையான ஆட்கள் இருக்காங்க, இந்த கால் இல்லாக்கள் கையில்லா கண் இல்லாக்கள் இவ்வளோ திறமையான ஆட்கள் இருக்காங்க, அவங்களும் இந்த அப்படி செய்யணும் வராங்க. அப்படின்னா தான் உழைச்சி தன் சொந்த காலில் நிற்கணும். எனக்கு இப்போ அங்கத்திலாம் ஒரு குறை இருக்க தவிர, ஆனால் எந்த தகுதி குறையக்கூடாது. இந்த இப்போ வந்து இந்த சாப்பாடு எடுத்தாச்சு, செக்கை எடுத்தாச்சு, ஆனால் இப்போ நான் கடலுக்கு தான் போகிறான். போகிறனாங்க கடலுக்கு போகிறேன்னு ஏதோ கடல் தாய் தாரதங்கள் தருவா பயிர வந்து வீட்டாக இருப்பேன். இதுதான் என்ற வாழ்க்கை. இப்போ நான் சரி பழிக்கிற போகிறேன். இல்லாத ஒரு இடத்தில்தான் ஒன்றை உருவாக்க வேண்டும் அல்லது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. முன்னைய நாட்களில் இந்த பாலத்தில் கால்களால் நடந்த ஞாபகங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. தனக்கு ஏற்றாற்போல் மூன்று செல்லும் வாகனம் ஒன்றை அமைத்து அதில்தான் கடலுக்கு ஆற்றுக்கு கடைக்கு என்று எதற்கு சென்றாலும் அவர் கூடவே போவது இந்த வண்டிதான். சாதாரண மனிதர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிப்பது என்பது ஆபத்தான பயணம். அதிலும் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிப்பது என்பது மிக ஆபத்தான பயணம். அப்படி இருக்க இரண்டு கால்களையும் இழந்து மெனக்கால்களோடு இருக்கும் இவனால் எப்படி ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க முடிகிறது? இப்போ நாம் வந்து என்னன்னா இந்த இதான் நான் கொண்டு வர போட் இன்ஜின் போட் இன்ஜின் மறை என்னென்னா இந்த இப்படிதான் கடல் அடிக்குது. இதை விட மோசமாக கடல் அடித்தது தான் நான் அடிக்கக்குள்ளே நான் இதெல்லாம் தொழில் போயிருந்த நான் என்னென்னு சொன்னால் இந்த போட்டும் வந்து என் சொந்த தொழில் இல்லை. இது வந்து என்ன போல் அவனுக்கும் வந்து ஒரு கால் துடி உடைய இல்லை, ஒரு கால் முழங்கால்களை இருந்து முறிஞ்சு அவனுக்கு இயலாது. ஆனால் இன்றைக்கு அவனும் வந்து இந்த போட் இன்ஜின் எனக்கு நம்பி தந்துக்காண்டா,
இந்த தான் ஒரு கால் இருந்து கூட தான் போவான் எனக்கு நம்பி தந்ததுக்காக ரெண்டு கால் இல்லாடி அவன் கொண்டு போவான்ன்ற நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையில் இந்த நம்பி தந்திருக்கான். ஆனால் இன்றைக்கு நான் என்ன நம்புகிறேன்னு சொன்னால் கால் இருக்கின்ற நம்பிக்கையில் நானும் தொழில் போகிறேன். ஆனால் போகல இந்த துறைக்கு வந்து கேட்பாங்க இல்லை என்ன நாலஞ்சு பேர் கேட்டேன் கொஞ்சம் நான் இதில் வந்து இந்த போட் மட்டும் ஓட இல்லை ஒரு நாலஞ்சு பேர் போட்டு ஓடிக்கிறேன் நான் ஓடிக்க அவங்க என்ன நம்பி தாராங்கன்னா இவன் கால் இல்லாட்டிக்கும் இவன் இந்த கடலில் கொண்டு இயக்குவான்ற நம்பிக்கை உண்டு அவங்களுக்கு இருக்குது. மற்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறால் நான் இந்த கடலில் வந்து இன்டகிரேட் செய்யல முதல் பிரச்சனை காலப்பகுதிகளே நான் தொழிலேக்குல அந்த ஒரு நம்பிக்கையும் மற்ற என்னென்னா நான் வந்து இது இப்போ பெரிய பெரிய போட்டெல்லாம் ஓடிக்கிறேன் அப்போல்லாம் ஓடிக்கிறேன் ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு இன்றைக்கும் இருக்குது. உறவுகள் எல்லாமே எதையோ எதிர்பார்த்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரு கால்களை இழந்த இவனை நம்பி லட்சம் பெறுமதியான தொழிலை கொடுத்த நண்பனை எப்படி சொல்வது? இதே அவன் செய்வான் அவனால் இயலும் என்ற இந்த இதன் பொறுமதி வந்து இவ்வளோ பொறுமையில் இப்போ கடலில் கொண்ட சில இந்த போட்டுகளுக்கு போகல பிறண்டு கிரண்டு நாள் ஒன்றுமில்லாம இங்கே இந்த பொறுமதி என்ன போட்டின் பொறுமதி என்ன 25 இன்ஜினை கொண்டு ஓடுறோன்னு சொன்னால் அவ்வளோ இந்த டேலண்ட். ஆனால் இந்த கடலில் நான் ஒன்று பயப்படுறேன் என்ன அந்த மனதை நெருப்பு நீர் காற்று முழுதும் வீரம் கூற மாட்டேன். ஆனால் ஒன்று இந்த பயப்பட மாட்டேன் செய்வன் என்ற ஒரு நம்பிக்கையும் துணிச்சலும் இந்த கடலுக்கு போகிறவர். ஆனால் என்ன இன்றைக்கு போகலாம் போச்சுட்டா இன்றைக்கு ஒருத்தர் போட்டு உறக்கல அவங்கள்ட கடலில் கொஞ்சம் ஓட்டம் கூட அப்போ போட்டை கொண்ட்ரோல் பண்ணி பிடிக்கல அது கடலில் அதால் இன்றைக்கு வரல உறக்கல இல்லைன்னா இப்போ எல்லாரும் நான் இப்போ கடல்லேருந்து இப்போ வந்துகிட்டுருப்பேன் கடலில் கொள்ளு போய் வந்துகிட்டுருப்பேன் தஞ்சால பக்கத்து கொடுக்கற அவங்களும் போகல ஒருத்தரும். நான் வந்துச்சுன்னா இந்த போட்டு தான் தொழில் போகிற போட்டு இது வந்து என் ஃப்ரெண்டை போட்டு தான் நான் இதான் கொண்டு போகிற போட்டு இந்த கடையாறுலேருந்து அப்படி இறங்கி இந்த பங்கு காலை வந்து அதில் ஏறி இதில் ஏறிட்டு வரலேருந்து வலை எழுப்பேன். அப்போ என்னோட ஒரு பொடியை கொண்டு வரேன் அந்த ஒரு சுமார் ஒத்தாசையாக கொண்டு வரேன் என்னென்னால் இந்த எல்லா வேலையும் நான் செய்வேன். இப்போ கடலில் வந்து வலை இழுக்கிறதுலேருந்து மிஞ்சின் ஓடுறதுலேருந்து சகல வேலையும் நான் தான் செய்கிறது. அந்த என்ன ஒத்தாசையை கொண்டு வரேன்னா அந்த ஓடிக்கணும் வேறு நேரம் சிலையும் கடலில் வந்து நான் தனியாக போகக்குள்ள மற்ற குழம்புறக்காக தனியாக அந்த ஒரு ஒத்தாசைக்கு ஒரு ஆளை உதவி சும்மா கொண்டு போகிறது அவர் வந்து சின்ன சப்போர்ட். மற்ற கரையை வந்து ஏறிட்டா எனக்கு சொன்னால் நான் இந்த அரைக்கி அரைக்கி போய் தண்ணி அள்ளி கொண்டு வந்து இன்ஜின் கழுவுறதுக்கெல்லாம் ஏயிலாதுன்னா மற்றது இப்போ நான் இந்த போட்டை எழுதிட்டு சொன்னால் அங்காளங்கால போட்டு பிறகு அந்த போட்டை எழுத்து கொடுக்கணும். அப்போ அதுக்கு வேறு என்ன ரைட் அந்த போட்டை எழுத்து கொடுத்துருவான் கண்டதான் அவன் எங்களுக்கு போட்டிலுக்கு வருவாங்க. இன்றைக்கு அழிவிலை போனவன் சொன்னால் அழிவிலைக்கு வந்து கும்பலாக சின்னாடி அதில் பாடும் இந்த அதுதான் அழிவிலை நடக்கிறது. மற்றது நாய் வேலைன்னு சொல்லி இந்த இதில் மூடி கட்டி வச்சுக்கிறேன் நாய் வேலைன்னு சொல்லி 3.5 கண்பாடு வேலை அது இந்த கருத்தர் ஆளுகள் மற்றது இந்த கொஞ்சம் பெரிய பெரிய மீன்கள் இதுகள் பாடும். மாதிரி 3.5 வந்து என்ன சொன்னால் இந்த சில இந்த பெரிய அந்த ஒரு கணக்கணக்கான பாரியல் ஆரம்பிச்சதுனா இந்த கொஞ்சம் பெரிய பெரிய மீன்கள் பாடும். இப்போ ஒவ்வொரு சைஸான விலை ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி விலை இறக்குறது இப்போ ராஜி சின்ன ராளுக்கு விலை இறக்குவோம் இதை நான் இதுக்கிறோம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதாக இறக்குறது என்ன சில நேரம் திருக்க விலைக்கு போடணும் திருக்க விலை போடனாலும் அதுக்கு வந்து திருக்க விலை மால் பொறுப்பாக இருக்குது. அது இப்போ இல்லை திருக்க விலை அது வந்து 10ஆம் மாதம் 9ஆம் மாதம் 10ஆம் அப்புறம் திருக்க தொழில் மற்ற சூட தொழில் அப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஒரு விலை நடக்குது. ஆனால் முழுக்கேற்ற ஃப்ரெண்டை விலை போட்டு இன்ஜின் எல்லாம் ஆகிட்டு நான் வந்து வாரத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன் வாரம் தான் இப்போ 4 குழந்தை அங்கே வரும் அதில் ஃப்ரெண்ட் வந்து இல்லைன்னா சரி நீ உனக்கும் காலை எங்கள் காலடா சரி அதில் வாரம் 4 பிரித்து தொழிலுக்கு 2 போயிடும் 2 நாங்கள் 2 தொழிலாளியும் ஆளுக்கு ஒவ்வொரு பங்கு எடுப்போம். இப்போ இந்த கடலுக்கு போகக்குள்ள எல்லாம் எனக்கு 2 கால் இல்லை ஆனால் இப்போ வந்து இந்த கடலடி கொஞ்சம் கூடுதான். ஆனால் நான் இந்த கடலடிக்கே போகக்குள்ளே சுற்றியாக ஃபஸ்ட்டாக போடுறேன் ஏன்னா இப்போ கால உள்ளாக்கள் வந்து இன்ஜின் ஓடிக்கணும் வரைக்கும் இன்ஜினையும் பார்க்கணும் போட்டையும் பார்க்கணும் ஆலையும் பார்க்கணும். கால உள்ளாக்கள் சொன்னால் பங்குக்குள்ளே ஒரு காலை இறங்கி வச்சுக்கொண்டு ஒரு காலை மேலே வச்சு கூட உதவ கொடுத்து நிற்பாங்க. ஆனால் எனக்கு 2 காலம் இல்லை தானே பொறுப்பு இல்லை எனக்கு பொறுப்பு என்னென்னு சொன்னால் அந்த இன்ஜினில் நான் பிடிக்கிற கவுண்டர் பிடிக்கிற கையும் இந்த போட் சைடில் அந்த கடையால் பிடிப்பேன் அந்த இந்த பழத்தையும் இந்த பழத்தையும் தான் பற்றி கொள்வது. சில இந்த மாறிக்கடல்னு சொன்னால் அந்த சீர்கடல்னு சொன்னால் நார்மலாக வரும் அது குளம் போகலான்னா சும்மா அந்த வேலை வந்துருக்கும் போட்டு ஒட்டு கஷ்டமே இல்லை. இந்த மாரி கடலுக்கு வந்தது ஓட்டு ஓட்டுக்கும் இப்படி தூக்கி தூக்கி போடும் போட்டு அந்த டைமில் 2 கால உள்ளாக்களே தூக்கி எறிகிறது அந்த டைமில் என்ன நான் அந்த ஒரு இதாக பொறுமை என்னன்னா அந்த ஓட்டுக்கே தான் ஓடி வரேன் இந்த கையை இந்த பிடி பிடிச்சி இப்படியே இருந்து இப்படியே இன்ஜினியம் பிடிச்சி பேலன்ஸாக பிடிச்சி கொள்வேன். அந்த பிடியில் தான் நான் என்ன செய்வேன்னா அந்த அதுக்காண்டி பார்த்தாக்கள் வேகமாக ஓடுறாங்கள் ரெண்டு போட்டு அப்படி நான் ஓடுறேன் இல்லை என்னையும் பார்த்தாக்கணும் என் தொழிலையும் பார்த்தாக்கணும். அவன் 2 கால உள்ளவன் நின்ற இலையில் கொஞ்சம் பொறுப்பாக கூட கொடுத்து ஓடுவான் நான் அப்படி ஓடுறேன் இல்லை ஆக கடலடினா சரி அவன் முன்னே போகிறான்னா நான் ஒரு 15 பிந்தி போவோம்
அதால் ஒரு நட்டம் இல்லை, எனக்கும் உடம்புக்கும் அலுப்பு இல்லை. வந்து அப்படி தான் நான் தொழில் ஓடி வருவார் என்றால் ஏன் மதுரத்து போகும் தூண்டலுக்கு அதுக்கெல்லாம் போகிறோம். ஏன் அவரோட இவ்வளோ தூரத்து போனாலும் இந்த கடல் ஓட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓடிவார். சீர்கடன்னா அவங்க கூட சேர்ந்து ஓடிவரும் போட்டிக்கு. கடலடின்னு சொன்னால் அவங்க கூட நிறைய நீ போகிறாய், முன்னு கஞ்சி குடிக்க போகிறாய், நீ நான் பின்னால் வரணும், ஆறுல சோறு சாப்பிடும் அந்த திறமை நான் வரது. இந்த ஆமை முயலும் போன மாதிரி தான் எங்களை போக்கு. இப்போ கடலடிக்கு வந்து நான் ஆமையும் அவங்க முயலாக போவாங்க. கடல் சீக்கிரம் சொன்னால் அவங்களோட முயலோட சேர்ந்து நான் முயலாக போவேன். அப்படி இந்த கடலில் ஓடி வராய். ஆனால் அவ்வளோ அதுக்காண்டி அவனை ஓடுறானு நானும் ஓடணுன்னா எனக்கு இப்போ கீழ் கால் இல்லை, ரெண்டும் குத்தி கொண்டு நிற்கிறது கொண்டு இல்லை. சில தூக்கி எறிஞ்சிருந்தால் என்னோடய வாரவனுக்கு இன்ஜின் ஓட தெரியாதப்போ அவன் சிலவோட பாரத்தில் அவனும் மறந்து தண்ணிட்டாண்டால் இன்ஜின் போகிறவது கொஞ்சம் சேர்த்து. அப்போ அப்படி ஒரு இதெல்லாம் வார தொழிலுக்கு வார்த்தைகளில் வலிமை இருக்கிறது, வாழ்க்கையில் வலிகள் இருக்கிறது. என்றோ ஒரு நாள் இவனது கிழக்கு வானிலும் ஒரு சூரியனிலும் சிலால் சூரியன் போகணுன்னா ஞாபகம் மதுரத்து போகணுன்னா அங்கே சொன்னேன் காற்று கடை விளம்பி விடுறோம். கடலில் விளம்பினா என்னென்னால் சூரியன் கையும் ஒன்றும் இருக்காது, மழை இருள் வந்துட்டுனா ஒன்றும் செய்யறாது. இப்போ இவங்க ஜிபிஎஸில் பார்க்குறேன், நான் ஜிபிஎஸ் கொண்டு வரல. இந்த தாய் ஓட்டு இருக்குதானே இங்கே போக்குள்ள நாங்கள் பார்க்குறோம், தாய் ஓட்ட பார்ப்போம். இப்போ சோள நீராக வாட நீராக கொண்டலான்னு பார்ப்போம். அந்த தாய் ஓட்ட கணிஞ்சு ஓடி ஓடி சில ரைட் கடலில் நிற்கக்குள்ளே நீர் காற்று மழை விதைக்குள்ளே காற்று மாறிடும். மாறிஞ்சால் நாங்கள் போக்கில் ஏற்று ஓட்டலாம், அஞ்சு வந்து போனாங்களா விரைக்கும் ஏற்று ஓட்டலாம், வேறு ஒன்று நாங்கள் நினச்ச உடனே சில ஏற்று ஓட்டலாம். அப்படி நான் போய் ஆளியாக போய் அங்காள போயிடுவோம். அந்த டக்குனு காற்று மாறி வேற சோழா மாதிரி இருந்தால் திருப்பி அங்கே நாங்கள் ஏற்று ஓட்டலாம் வேறு போகிறோம். ஏன்னா அப்போ அந்த கரை வந்து சேரலாம். இப்போ சில விஜயம் தெரியலன்னு சொன்னால் ஜிபிஎஸ் உள்ளவன் ஜிபிஎஸ் வந்துவான். விஜயம் தெரியலன்னு சொன்னால் அப்படி நான் போக்குள்ளேயும் ஓட்ட ஒலிம்பிக் தான் அடித்தது விரைக்கேயும் அது போய் விரைக்கே கிரக்கு ஓட்டலாம் வேறு ஓடும் ரெண்டு நினைச்சோன்னா கிரக்கு ஓட்டில் போய் கொண்டு கொடுக்கணும் நேரம் அதில் காற்று மாறி. இப்போ அதில் போய் கவனிக்கணும் நான் கடலில். அதுதான் சித்தியான அவதானம் கூட எனக்கு. இன்னொரு புறன்படியில் போட்டு கொண்டு போனால் நான் தூண்டலுக்கு அதில் வந்து மூன்று பேர் போனாங்கள். தாண்டா தூண்டி போய் மாத்தளை நேராக அடைக்க மாத்தளை கோயிலுக்கு நேராக பதினெட்டு பாத்திரம் எடுத்தாங்கள். கிடந்து தொலைச்ச விடாமல் காற்று மாறிட்டு மாறினா இவங்க நீங்கள் கவனிக்கிற நான் இதே கவனமாக தான் இருக்கிறேன் கடலில். அப்போ அங்கே இந்த ஓடிக்கிற வரைக்கும் போக்கில் ஏற்று ஓட்டு போகணும் நான் பிரேக்கிலேயும் ஏற்று ஓகே ஏற்று ஓட்டுவேன் பிரேக்கில். ஏன்னா காற்று மாறிடு ஓடிக்கிற வேறு. அப்போ என்னோட நின்ற தொழிலாளி அவன் கடைசியாக கத்த வலிக்கிட்டான். ஏய் மச்சாண்டே நீங்கள் ஆளியாக போகிறாடா, இப்போ நாங்கள் பிரேக்கிலையும் ஏற்று ஓட்டலாடா வந்தனாங்க, நீங்கள் திருப்பியும் ஏற்று ஓட்டில் போகிறாடா ஆளியாக போகிறோம். நான் நீங்கள் சத்தமிடா மச்சான், நான் கொண்டே இன்னும் துறையில் போய் சேர்க்குறேன். இது இப்போ காற்று மாறிட்டு இப்போ இறக்கு ஓட்டி போகணும் என்ன சொல்ல இல்லை மச்சாமேன்னா அவன் கடைசி அளவும் பழிக்கிட்டான். அப்போ நான் நீ ஒன்றும் சோதிக்காத சரி உனக்கு நான் நேராக குத்தனை கறியை வைக்கிறேன் பாரு மாத்தளம் கோயில் தெரியும் பாருண்டு. ஒரு ஒரு பத்துன்னு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஓட அந்த கோயில் முகப்பு சாதம் தெரியுது. அப்போ நாங்கள் தெரியும் மச்சான் கறி அனுக்கிட்டேன். ஓமடா 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 என்னன்றா போக்குள்ள ஏற்று ஊரில் போனான் காற்று மாறினா நீ காற்ற கவனிக்கிறேன் நான் காற்ற கவனிச்சோம்னா என்ன அது பிறப்பு செய்து நல்லா பிடிச்சி கொண்டு போகிறது இப்படியே வந்தால் எங்களை குறைக்க ஏறினா. கணவன் கொண்டு வருகின்ற கொஞ்ச பணத்தையும் மிச்சம் வைத்து பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைகளுடைய கல்வியை பார்க்கும் மனைவி, எந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் கணவனை பார்த்து கொண்டிருக்கும் இவள் சுசைமுத்துவுக்கு ஒரு வரம்தான். கடவுள்தான் வரங்களை கொடுப்பது என்று யார் சொன்னது? இதோ இந்த குடிசைகளிலும் கடவுள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். சொந்த இடம் பட்டு வாழ்மலை தீவு. இந்த முழுப்பேர் சூசமந்ததே ஆளனே. எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது, ரெண்டு மாம்பழ பிள்ளைய. இவர் உழைக்கிற வருமானத்தில் தான் நாங்கள் சீவியன்றது. அது போதுமான அளவாக காணாது. இருந்தாலும் எந்த முயற்சியால் கோழிகள் அது இருந்து வளர்க்குறது மற்ற இந்த தோட்டங்களை செய்கிறது வேறு வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு தான் நான் இருக்கிறது. மற்ற என்னுடைய குறிக்கோள் என்னென்னா இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரையும் இவருக்கு காலில்லாட்டிக்கும் ஒரு நல்ல நிலைப்படுத்தணும்னு தான் எந்த லட்சியம். இவருக்கு கால் போயிட்டுன்னு சொல்லி மனதை உடையாமல் நானும் மற்ற பொம்பளைகளை மாதிரி வேற கையை தூக்கி இறங்கி போட்டு விட்டுட்டு போகாமல் இவருடைய வாழணும்ன்றது தான் எந்த லட்சியம். இவருக்கு தொழில் செய்யக்கூடிய முயற்சி இருந்தும் தொழில் இதுகள் காணாத பற்றாக்குறையால் தான் இப்படி பின்தங்குறோம். இவரோட சேர்ந்து நானும் செய்யக்கூடிய இதுகள் இருக்குது. இவர் தொழிலால் கொண்டு வர மீனை சும்மா இருக்கிற கருவாடுகள் போட்டு விற்று ரெண்டு மடங்கு முன்னேற்றம் நான் செய்து தான் இன்றைக்கு இதில் ஓரளவு முன்னேற்றமாக இருக்கிறோம். அன்றைக்கு பிள்ளைகளையும் படிப்பிச்சு எந்த முயற்சியால் தான் இவர் முன்னேறி கொண்டு வார இன்னும் பின்தங்காமல் இவரை மனமுடியாமல் இவர் கொண்டு வர நூறுரூவாயிலையும் ஐம்பது ரூபாய் செலவு கொடுத்துட்டு மிச்சம் ஐம்பது ரூபாயில் டியூஷனுகள் செலவுகள் பிள்ளைகளுக்கு தேவையான இதுகளை மிச்சம் பிடிச்சி
குறிப்பிட்ட தேவையெல்லாம் நான் செய்து கொண்டு வரேன். என்னென்னா நான் மனதோடைய இல்லை, இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு இன்றைக்கும் வைராக்கியத்தோட மற்ற பொம்பளைகள மாதிரி இல்லை. நான் இந்த பிள்ளைகள கஷ்டம்னாலும் ஒழுக்கமாக நல்ல ஒரு நிலப்படுத்தணும்னுதான் இந்த லட்சியம். இவர் காலையிலேன்னு சொல்லி மற்ற ஆம்பளைகள மாதிரி முடங்குப்பட்டு தொழிலுக்கு போங்கன்னு சொல்லி நான் பேசுகிறது இல்லை. ஏன்னா இவர் தொழிலுக்கு ஒரு நாளைக்கு போடி எங்களோட கஷ்ட நிலைமையை யோசிச்சு போட்டு நான் சொல்லாமல் இருக்கவே அவர் தானாகவே ஆற்றுக்கோ இல்லை ஏதோ ஒரு தொழிலுக்கு கூப்பிட்டா தான் போகிறது தானாகவே போயிடுவார். பேசி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதனால் ஒரு நாளுமே எனக்கு வருத்தம் உண்டு. கல்யாணம் செய்த விடகாலத்துலேயுமே இந்த 15-16 வருஷத்துக்கு அந்த முடங்கப்பட்ட நிலம் படுக்கிறையில் தான் தந்த கால் இருக்கு மாதிரியே தொழிற்சி எதங்களை நல்லா வச்சுக்கு. நான் அடுத்த வீட்டுக்கு போனாலே கிடையாது, எனக்கு ஒரு சாமான் சட்டில் இல்லை எங்களோட அப்பா விட்டு. அதனால தான் நான் இன்றைக்கு இவரை தூக்கி எறியாமல் இருந்து வாழ்கிறது காரணம் மெட்டாக்களை மாதிரி அடித்தோ சித்திரவதை செய்தோ இல்லை இவர் பேசியோ ஏசின்றதே எனக்கு தெரியாது. அன்பாக இருக்கிறபடியே தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காலையிலேன்னு சொல்லி கூட கவலைப்படாமல் இன்றைக்கு இருந்து வாழ்கிறோம். எங்களோட முன்னேற்றதான் ஒரு உழைப்பாளி எப்போதுமே ஓய்வாக இருக்க மாட்டான். எதையாவது செய்து கொண்டு ஏதாவது சேமிக்கத்தான் நினைப்பான். இவரும் அப்படித்தான். ஆழ்கடல் மீன்பிடி, அது முடிந்தால் ஆற்றங்கரை மீன்பிடி, சொறிவலை வீசி மீன்பிடிப்பதும், இரவு நேரங்களில் ராளுக்கு வலை வீசுவதும் அதனால் திருப்திகரமான வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்ற நல்ல உழைப்பாளி. ராயனு சொன்னால் இதில் வந்து பெருங்கட தொழில் போறேன். இப்போ தொழில் போயிட்டு அங்கே சிலையும் கடல் அடின்னு சொன்னால் வந்து இங்கே ஆற்றுக்கு வீச வராது. விரைக்கில் இப்போ இரவில் வந்து வீச வர ரால் பண்ண கூட ஒன்றெட்டு விரை இப்போ இப்போ வந்துலாம் செம்மூக்கன் நிரப்புந்தானே இப்போ அதில் வந்து 8-5-9 தான் வீசுனாங்க. மற்றது கருப்பு வெள்ளையர் வருதுன்னு சொன்னால் 1-8 வீசுவோம். மற்ற பகலில் வந்து மீன் வீச வரனாங்க. இப்போ பகலில் வந்து நாங்கள் சில தொழில் அங்கே இல்லையானு சொன்னால் பகலில் சும்மா இருக்கிறனால இதில் வந்து மீன் வீசின ஒன்றுனா ஏதோ 500-1000 இதில் உழைச்சி கொள்ளலாம். அதில் தான் இப்போ இன்றைக்கும் அங்கே கடலில் தொழில் இல்லாபடியாக என்ன செய்யறதுனால இங்கே ஆற்றுக்கு வந்தேன். இப்போ மீன் வீசுவோம்னா வந்தேன். வந்து இப்போ வெள்ளை நேரத்தில் வந்துடுறாங்க. காலம்புற பாடு வந்து வீசிட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ மதியம் சாப்பிடுறதுனா இப்போ திருப்பி கொஞ்சம் வீசுவோம். இன்னொரு கொஞ்சம் வீசி போட்டு பேருந்துக்காக போய் இந்த வரையை கொண்டு மீன் விலையை வச்சுட்டு பேர் திருப்பி ரால் விலையை கொண்டு வந்தால் இரவுக்கு பேருந்து வீசுவோம். அப்போ இரவுக்கு லாம்பை கொண்டு திரும்பி வருவோம். இப்போ என்ன வந்து நான் வந்து இப்போ இந்த பெருங்கடலில் தொழிச்சிடுறேன், ஆற்றுலாம் தொழிச்சிடுறேன். ஆனால் இது வந்து என்னென்னு சொன்னால் எந்த ஒரு குறிக்கோள் உண்டு. ஏன்னு சொன்னால் இப்போ நான் வந்து இப்போ கால் இல்லையான்னு சொல்லி போய் நான் வீட்டுக்கு இருந்தேன்னு சொன்னால் என் வீட்டை என் புள்ளியிலையும் பார்க்கிறாது, என் மனைவியும் பார்க்கல. அதில் வந்து தெரு வழியை வந்து மற்றாக்கள் இப்போ இந்த கையேந்தி ஒன்று திரிக்க வந்து தெரிஞ்சு நாளைக்கு கிட்ட பேர் கேட்க வேண்டி வந்துடும். ஆனால் இன்றைக்கு நான் வந்து என்னென்னு சொன்னால் அந்த இதில் இதண்டாமல் நான் வந்து இப்போ தொழிச்சிருந்தேன் சொன்னால் எனக்கு வந்து இப்போ என்னென்ன நம்பிக்கை வச்சுக்கிறதுனால இப்போ நான் வந்து இதில் தொழிச்சுக்கிறது இந்த வீட்டு சுயம் போய்கொண்டது இது இந்த ஆற்றை மட்டுமான இல்லை ஆறில் தொடக்கம் பெருங்கடல் வரைக்கும் நான் இந்த தொழில் செய்து கொண்டு வரேன். ஏன்னா அவ்வளோ என்ன நம்பிக்கை வச்சு கொண்டு வரேன் தவிர என் நம்பிக்கையும் மன உறுதியும் இன்றைக்கு என்னெல்லாம் இருக்கிறது மற்ற எந்த அம்மா அப்பாண்ட ஆசீர்வாதம். என் அம்மா அப்பா வந்து என்ன பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு இது புள்ள தரதில்லைன்னு சொல்லி அம்மா சொட்டு கண்ணீர் விடுவாங்கன்னா நான் இன்றைக்கு இவ்வளோ கோடி விழா மிஞ்சாது எனக்கு. அம்மா அப்பா நான் அம்மா வந்து சின்னப்போ இந்த சரி நான் ஒரு 50 ரூபா காசு அம்மா கூட அம்மாவுக்கு வந்து 50 ரூபா வந்து 500 ரூபா மாதிரி பெருசாக தெரியுது தெரியல. அப்போ அம்மா வந்து அந்த ஆசீர்வாதம் எனக்கு அமைஞ்சிட்ட எனக்கு அமைஞ்ச மனைவிட ஒரு சந்தோஷம் இன்றைக்கு என்ன இவ்வளோ கொண்டு போகுது. ஏன்னா அவந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையாக தெரியுது. தன்னம்பிக்கையோடு எந்த தொழிலையும் உறுதியாயும் நல்ல ஒரு நம்பிக்கையாக செய்தால் எந்த ஒரு கஷ்டம் துன்பம்னா பழைய சீக்கிரம் தொழில். இழப்புகள் என்பது எதிர்பாராதது.
கைரேகை சாத்திரம் பார்க்கும் உலகில் கைகளே இல்லாதவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சின்ன சின்ன அசைவுகள் கூட சிகரம் தொடமைக்கும். இவன் ஒரு முடிவல்ல.